அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் வந்து வானவில் வாழ்க்கை படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்த கேமராமேன் பிரதாப்பும் ஆர்ட் டைரக்டர் உமேஷும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து ஆடியன்ஸாக தான் போயிருந்தேன். திடீர்னு ஜேம்ஸ் வாசன் சார் வந்து ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணுவார் ரிச்சர்ட் சொல்லிட்டு ஸ்டேஜ் கூப்பிட்டாங்க. ஸோ ஒரு கேமராமேனாக அடிக்கடி ஸ்டேஜில் ஏறி நாங்கள்லாம் அதுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காரு. ஸோ அதனால் யூஆர் நாட் யூஸ் டு சச் சிச்சுவேஷன்ஸ். ஸோ திடீர்னு கூப்பிட்டதுனால வந்து அந்த மைக்கை பிடிச்சி என்ன சொல்ல வந்தோன்ற விஷயத்த வந்து நான் ரொம்ப தப்பாக கம்யூனிகேட் பண்ணிட்டேன். அது வந்து தப்பாக போய் சேர்ந்துருச்சு எல்லாருக்குமே. ஆக்சுவலாக என்ன நான் சொல்ல ட்ரை பண்ணேன் அப்படின்னா, நாங்கள்லாம் ஆனச்சர்கிட்ட அசிஸ்டண்டாக சிவாஜியில் வேலை பார்த்தோம். நான் பிரதாப் எல்லாம் அவர் வந்து பேக்ரவுண்ட்லேயே சுற்றிட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கி வந்து மூணு படம் முடிச்சிட்டாரு. அதோடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இன்டென்ஷன் என்னென்னா, அவர் வந்து பேக்ரவுண்ட்லேயே சுற்றிட்டு இருப்பார், ஆனால் எல்லா விஷயத்தையும் தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்து மூணு படம் பண்ணிட்டாரு. ஸோ மோர் தென் இது இந்த சினிமாவுக்கு வர்றது வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்து ஃபில்ம் மேக்கிங்கில் ப்ரூவ் பண்ணணும் இன்றைக்கி அவசியம் கிடையாது. நம்ம ஸ்மார்ட்டாக இருந்தாலே போதும், நம்ம வந்து டேலண்டடாக இருந்தாலே போதும், தட்ஸ் மோர் தென் இனஃப் அப்படின்ற விஷயந்தான் நான் சொல்ல வந்தது. அது வந்து ரொம்ப தப்பாக கம்யூனிகேட் ஆகி அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுற லெவலுக்கு ஆகிடுச்சு. ஸோ அதான் பிரதாப் வந்து இப்போ அதை புரிஞ்சுப்பார் நினைக்கிறேன். இது வந்து ஆடியன்ஸ்க்கும் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ ஐ ரியலி அப்பாலஜைஸ் ஃபார் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். த மிஸ்டேக் இஸ் ரியலி ஃப்ரம் மை சைட். அது ஏன்னா நான் வந்து ரெடி ஆகாமல் இருந்தது தான். ஐ மீன் திடீர்னு கூப்பிட்டதுனால வந்த கன்ஃபியூஷன் இது. இதை பிரதாப் வந்து புரிஞ்சுப்பார், என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன்.